வெல்கம் டு அவர் சேனல். நம்ம போன வீடியோவில் தேசிய சின்னம், தேசிய கொடி, தேசிய பாடல், தேசிய கீதம் இதை பற்றியெல்லாம் விளக்கங்கள் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தேசிய பறவை, தேசிய மலர், தேசிய விலங்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் டிஎன்பிசி தீர்த்தா பயிற்சி கருவூலத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தேசிய மலர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம் நாட்டின் தேசிய மலர் எதுன்னு எல்லாருக்குமே தெரியும், தாமரை. நம் தாமரை வந்து நமக்கு உணர்த்துவது எது அப்படின்னா ஒற்றுமையை உணர்த்துகிறது. தாமரைக்கு நாம் உயர்ந்த இடமும் மதிப்பும் எதில் கொடுக்குறோம் அப்படின்னா இந்திய இலக்கியத்தில் தாமரைக்கு உயர்ந்த இடமும் மதிப்பும் முக்கியத்துவமும் நம்ம தாமரைக்கு தருகிறோம். நம் நாட்டின் தேசிய மலர் தாமரை. தாமரை நமக்கு உணர்த்துவது ஒற்றுமையை. தாமரைக்கு உயர்ந்த இடமும் மதிப்பும் எதில் கொடுக்குறோம் அப்படின்னா இந்திய இலக்கியத்தில் கொடுக்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தேசிய பறவை. நம் நாட்டின் தேசிய பறவை எது அப்படின்னா மயில். மயிலுடைய அழகே என்னென்னா தொகை தான். அதே மாதிரி ஆண் மயிலுக்கு மட்டும்தான் தொகை உண்டு, பெண் மயிலுக்கு தொகை கிடையாது. மயில் எதை நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னா இயற்கை அழகை தான் மயில் நமக்கு உணர்த்துகிறது. மயிலின் பெருமையை பற்றி கூறுகிறது எது அப்படின்னா இந்திய இலக்கியங்கள் வந்து மயிலின் பெருமையை கூறுகிறது. நம் நாட்டின் தேசிய பறவை மயில். மயில் வந்து மயிலுக்கு அழகே தொகை தான். ஆண் மயிலுக்கு மட்டும்தான் தொகை உண்டு, பெண் மயிலுக்கு தொகை கிடையாது. மயில் எதனை நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னா இயற்கை அழகை தான் உணர்த்துகிறது. இதில் வந்து மயில் உணர்த்துவது எது, தாமரை உணர்த்துவது எது, எதை நமக்கு உணர்த்துகிறது அப்படின்ற கொஸ்டின் தான் நம்ம கேட்பாங்க. தாமரை நமக்கு உணர்த்துவது ஒற்றுமையை, மயில் நமக்கு உணர்த்துவது இயற்கை அழகை. மயிலின் பெருமையை பற்றி கூறுவது எது அப்படின்னா இந்திய இலக்கியங்கள் தான் மயிலின் பெருமையை பற்றி கூறுகிறது. இதுதான் தேசிய பறவை பற்றிய விளக்கங்கள். அடுத்தது தேசிய விலங்கு. நம் நாட்டின் தேசிய விலங்கு எது அப்படின்னா வங்காள புலி. புலிக்கு முன்பு நம் நாட்டின் தேசிய விலங்காக எது இருந்தது அப்படின்னா சிங்கம் தான் தேசிய விலங்காக நம் நாட்டிற்கு இருந்தது முன்னாடி. புலி எதனை நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னா வலிமை, அச்சம் இதான் புலி நமக்கு உணர்த்துகிறது. இந்தியாவின் தேசிய விலங்காக முதலில் தேர்வு செய்யப்பட்டிருந்தது எது அப்படின்னா சிங்கம் தான். அதை தான் இங்கே முன்னாடி பார்த்தோம். நம் நாட்டின் தேசிய விலங்கு வங்காள புலி. புலிக்கு முன்பு நம் நாட்டின் தேசிய விலங்காக இருந்தது சிங்கம். புலி எதனை உணர்த்துகிறது அப்படின்னா வலிமை, அச்சம். இதுதான் இந்த வீடியோவில் தேசிய விலங்கு, தேசிய பறவை மயில், தேசிய பறவை தாமரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிசி தீர்த்தா பயிற்சி கருவூலத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.